அனைவருக்கும் வணக்கம். இது க்ரூட் ஆயில் 1 மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கு டே வந்து April 20. ஸோ இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 11:20 அப்புறம் வந்திருக்கு. 7890 செல் பண்ணுங்கன்ட்டு வந்து செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 14 மினிட்ஸில் ஃபஸ்ட் டாரட், அதுக்கடுத்து ஒரு 2 மினிட்ஸில் செகண்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இந்த சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைவ் மார்க்கெட்டில் அதுவே கேண்டிலினுடைய மூவ்மெண்ட் வந்து எந்த சைட் போகுது அப்படின்றத பிரேக் அவுட் அனலைஸ் பண்ணி நமக்கு கால்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ இது நம்ம எவ்ரிடே ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ஒரு 12 PM என்ன மாதிரி கால்ஸ் வருதுன்றது தான் ரொம்ப மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு வந்து ஒரு செல் கால் போயிட்டுருக்கு, மார்க்கெட்டினுடைய ட்ரெண்ட் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா நமக்கு உடனே கால் வந்து கிடைக்கும், அதாவது பை கால் கிடைக்கும். ஸோ அது எப்போ வருதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம கிடச்ச செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ரைஸ் ஆகிட்டே வந்துச்சு. கரெக்டாக 12 PM போல் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது, அதனால் பையிங் ட்ரெண்டுன்னு சொல்லி இன்டிமேட் பண்ணுது. எப்படின்னா ஒரு க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் 7890 அப்படின்ட்டு நமக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்திருக்குல்ல, அதான் என்ட்ரி பாயிண்ட் குரிய லைன். மேலே இருக்க ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 7909 இருக்கு. ஸோ 7900 ஒரு ஸ்ட்ராங்கான ரேஞ்ச் மாதிரி இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் மாதிரி. ஸோ அதை கண்டிப்பாக பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா நம்மளால் டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும். இல்லை பிரேக் அவுட் பண்ணலன்னா ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுடைய வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரிடே பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம டெய்லி ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ஒரு க்ரூட் ஆயில் ஒரு 12 PM என்ன மாதிரி கால் கிடைக்குது ஆஃப்டர் 12 PM. ஸோ இன்றைக்கி தான் வந்து கரெக்டாக ஒரு 12 PM அமைஞ்சிருக்கு. ஸோ வந்திருக்க அந்த கால் எப்படி ஒக்கட்டான்றதை வெயிட் பண்ணியே பார்க்கலாம். மார்னிங் மார்க்கெட் ஃபோக்கஸ் பண்ணுறதுல ரீசன் வந்து அது வாலட்டைல் கம்மியாக இருக்கும், பெரிய மூவ்மெண்ட் இருக்காது, வால்யூம் இருக்காது. ஸோ இது வந்து ஒரு டே டு டே மார்க்கெட்டுக்கு செட் ஆகாதுன்றதுக்காண்டி நாங்கள் எவ்ரிடே வந்து 12 PM மார்க்கெட் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ வந்திருக்க அந்த கால் எப்படி ஒக்கட்டாது, இது இப்போ வந்து 7900 எப்போ பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். கால் ஜென்ரேட் போயிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹேன் ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் அனுப்புகிறோம், பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.